தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித்துக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. அவருடைய சமீபத்திய படங்கள் நல்லா போகாததுனாலயோ என்னவோ அவரோட குணத்தை பிரதானப்படுத்தி அவரை கொண்டாடும் ரசிகர் கூட்டம் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. 1993ஆம் ஆண்டு அமராவதி படம் மூலமா தமிழ் சினிமாவில் அஜித் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பவித்ரா, ஆசை போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவ்வளவாக அஜித் பிரபலமாகாத காலகட்டம் தான். 1999ஆம் ஆண்டு மீனாவோட நடிச்ச ஆனந்த பூங்காற்றை திரைப்படம் வெளியாச்சு. அந்த வருஷம் சிறந்த புதுமுக நடிகருக்கான விருது அஜித்துக்கு வழங்கப்பட்டது. விருது அவருக்கு கொடுக்க நடிகை மீனாவை மேடைக்கு அழைச்சாங்க. இருவரையும் நடனமாட சொல்லி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்டாரு. அப்ப எல்லோரும் அதிர்ச்சி அடையும்படியான ஒரு சம்பவம் நடந்தது. மீனாவோட அம்மா மேடைக்கு ஓடி வந்து, என் மகள் ரஜினி கமலோட எல்லாம் நடிச்சவ உன்னோட நடனம் ஆடினா பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். அவருக்கு மார்க்கெட் உயரும் நிலையில நடந்த இந்த நிகழ்வை மனசுல வச்சுக்காம அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா சிட்டிசன், வில்லன் படங்கள்ல மீனாவோட சேர்ந்து நடிச்சாரு தல. இந்த நிகழ்வுக்கு பிறகு வேற எந்த நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துகிட்டதே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுத்து அரசு விழாவில் கலந்துகிட்டு கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா கையால விருது மட்டும் வாங்கியிருக்காரு. இப்பேற்பட்ட அவமானங்களை தாண்டி தான் தல அஜித் தன்னுடைய திரைப்பயணத்தை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் பெரும்பாலான திரைப்பிரபலங்கள் அஜித்தோடைய தன்னம்பிக்கை பிடிக்கும் அப்படின்னு ரொம்பவே சொல்வதுண்டு. ஆனா தல அஜித் பொது நிகழ்ச்சிகள்லையும் அதிகமான சினிமா விழாக்கள்லையும் கலந்துக்கிறாம இருக்கிறதுக்கு மீனாவுடனான இந்த சம்பவம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அஜித் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல. இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். நீங்க உட்காந்துருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்காந்துருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. தப்பா நடக்க வேண்டாம். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் எ சீ, ஆ பாய் அப்படி குச்சிடுவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவங்க எல்லாம் அப்படியே குச்சிடுவான். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை.